எல்லாருக்கும் ஜெகதி. ஆனால் எங்களுக்காக இந்த மேடையை சரி செய்து பாடுபட்ட கிராமத்தார்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் ரொம்ப நன்றி தான். அப்படி உணர்ச்சி என் நாடகம் பார்க்க சொல்லுது. ஹலோ ஹலோ, பேசுறவே நாரதர். எந்த நாரதருக்காவது தொண்டை அப்படி இருக்குமாடா? ஹலோ 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 ஹலோ. உண்மையிலேயே இந்த சாமியினுடைய அருளோட எந்தெந்த தெய்வம் துடியா இருக்கோ அந்த ஊர்ல தான் மழை. நான் வரும்போது கார்ல வரும்போது பாதித்தே வரேன். சில ஊர்களை காஞ்சி கலப்புறம் போயிடறேன். நம்ம ஊர்ல மழை பெஞ்சிருக்குன்னா அந்த ஐயனார், இந்த கருப்பு சாமி, இந்த தரும முனீஸ்வரர் எல்லாமே துடியா இருக்கு. அதனால நோய் நொடி இன்றி மக்கள் எல்லாம் நல்ல செல்வத்தோடு வாழுவீங்க. ஆனால் கேள்விப்பட்டேன், பிரசண்ட் ஐயா திருவாசன்னை சொன்னார், சின்ன பிள்ளையிலேருந்து பொம்பளையாள்லேருந்து இளவட்டத்துலேருந்து எல்லாருமே இந்த மேடையை சரி வந்ததுக்கு நூறுனா வேலை கூட அப்படி பார்த்துருக்க மாட்டேன். பூரா விழுந்து விழுந்து கடப்பாறை நெளிகிற அளவுக்கு போட்டு இது பண்ணியிருக்கியே. மற்ற ஊர்னா நாங்கள் கொட்டாய்க்குள்ள ஆள் வருவாங்கன்னு பயப்படுவோம்.
இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு உள்ள வர முடியாது. ஏன் வலிக்கு தலை வெதர் தட்டுவாங்க மைக்கத்து உடைய துப்பலப்பா பூச்சி வாய்க்கல வயிற்று நீ ஒரு ராகம் சூரானம் அருமை சொல்லவே தேவையில்லை. நான் வந்து நாடகத்துக்கு வந்து 17 வருஷம் ஆச்சு. இந்த 17 வருஷத்துல நான் நாடகத்தை அதிகமா நான் சந்திச்ச மைசட்னா நீ ஒரு ராகம் எங்களது சூரானம். அந்த மைசத்து ஓனர் அப்பையில இருந்து இப்படியே இருக்கு. அப்பா ஏப்பா கல்யாணம் பண்ணலையா? வீடு சின்ன வீடு சேர்த்து வைக்காம இருந்திருப்ப. நன்றி நன்றி. எக்கோ ஐ ஹலோ 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 குங்கும பொட்டழகி புதுக்கோட்டையை சேர்ந்த எம் கே ரத்னப்பா அவர்களுக்கு மாரந்தை கிராமத்தார் சார்பாக பொன்னாடையை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி அண்ணனுக்கு போனாங்க ரத்னப்பா. சும்மா ஆளுக்கு ஒன்னா போட்டு விடுங்க. கட்டம் திருதங்க கட்டம். இங்கே மிருதங்க எடுத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் தஞ்சாவூரை சேர்ந்த பெரிய தஞ்சாவூர் பெரிய கோயில்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. அந்த தஞ்சை மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற விநாயகமூர்த்தி அவர்களுக்கு மாரந்தை கிராமத்தார் சார்பாக பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பலவாத்தி சொன்ன மதுரை என்எஸ்எம் ராஜா
அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை உபத்தை கருவப்படுத்துகிறார்கள். தாலமை சொல்றதுக்கு அன்புடன் புதுகை சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை உபத்தை கருவப்படுத்துகிறார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடாமங்கலம் முருகன் அவர் சார்பாக சபரி மாமா அவர்கள் இந்த துண்டை பெற்றுக் கொள்வார். அவர் ஐயா அவர் இடுப்பு கொஞ்சம் சைஸ் பெருசா போடுங்களே, ரெண்டு தான் கொடுங்க ஐயா, பாவன் மூட்டி பிடிச்சுக்கட்டுமையா. ரைட் ரைட், இன்னொரு துண்டு போட்டு விடுங்க அவருக்கு தம்பிக்கு கையில விடுங்க, ஏன்னா அவன் வர முடியாது, ஏன்னா அப்பதான் அவன் நினைப்பு வந்துருச்சு அவனுக்கு. அருமை தம்பி ராதாகிருஷ்ணனை நாங்கள் முதல்ல சந்தித்தது முதுகுளக்கூரில், நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறை அமைச்சர் கண்டப்பனவர்களுடைய சட்டமன்ற தேர்தலிலே நானும் மருமகன் ஊராட்சி மன்ற தலைவரும் செல்லும்போது என்னிடத்தில் அருமை சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களை மருமகன் திருவாசகம் அறிமுகப்படுத்தினார். அப்போதே சொன்னார், மாமா நாடகம் வச்சா ராதாகிருஷ்ணனை நம்ம ஊருக்கு கூட்டி போயிருந்தேன் சரிப்புன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடியே நாடகம் புக் பண்ணியாச்சு. கடைசியாக 1-2 மணி நேரம் இருக்க எங்களை படுத்தின அவன் என்னமான இயற்கை எங்களுக்கு ஒரு பெரிய கொடுமையை தேடிவிட்டது. இத்தனை நேரம் கிடந்துட்டு இன்னைக்கு பாருங்க எங்களுக்கு கொடுத்த ஓத்திரம்னா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. அப்போ நாங்கள் நாடகத்தை நிறுத்திடும் சொல்லி ராதாகிருஷ்ணனுக்கு வீடியோ கால் அனுப்புகிறோம், ஆனால் ராதாகிருஷ்ணன் எடுக்கலை. திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறோம், அவருக்கு ஃபோன் அடிக்கிறாரு, ஏன் ஃபோன் அடிக்கிறே எடுக்கலை. திருப்பி கொஞ்சம் நேரம் சென்று மைக் சீட்டை கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா அவன் ஏற்கனவே முடியாதுன்னு சொன்னேன், இனிமேல் நாங்கள் எதுவும் சரி பண்ண முடியாது, அதனால நாடகம் நடத்துறது கஷ்டம்னு சொன்னது அவன் தான், ஏன்னா அவன் தானே ஒத்துழைக்கணும். அப்புறம் அவனை திருப்பி கேட்டான், தம்பி ஏதாவது கொஞ்சம் பண்ண முடியுமான்னு. சரி அப்புறம் இந்த மாதிரி ஒரு துணி கிளி ஏதாவது போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன பின்னாடி எங்களுக்கு ஒரு திருப்தி. அதன் முன்னாலே மக்கள்லாம் சேர்ந்து அவர் சொன்ன மாதிரி ஊரவளச்சாளர் மாதிரி கூட்டி அந்த ஊரோட கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் சரி செய்து இந்த நாடகம் இன்னைக்கு நடக்கிறதுங்கிற பெரிய காரியம். நாங்களாவது இன்னைக்கு மட்டும்தான் கஷ்டப்பட்டோம், கிட்டத்தட்ட 1 வாரமாக நம்மளுடைய மருமகன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கஷ்டப்பட்டுருக்காரு. அவருடைய மூச்சியெல்லாம் ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே எனக்கே அவள் இதாகி போச்சு, ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டார் இந்த நாடகத்தை நடத்தணும் நல்லபடியாக செய்யணும்னு சொல்லிட்டு கடைசி அந்த மாதிரி விட்டுருச்சேன்னு. அதெல்லாம் தாண்டி இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறான் என்று உண்மையிலே நினைக்கின்றோம். அந்த அடிப்படையில் நம்மளை நாடகத்தை நடத்த விட்டுருச்சு, ராதாகிருஷ்ணன் மேடையில் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. அதற்காக ராதாகிருஷ்ணனுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பில் பெரிய நன்றியை சொல்லி அவருக்கு கிராமத்தின் சார்பாக ஆடை அணிவிப்படுகிறேன். மரியாதைக்குரிய அருமை தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாரந்தை கிராமத்தின் சார்பாக நினைவு பரிசாக ஒரு பரிசை வழங்கியிருக்கிறார். அதெல்லாம் தாண்டி இப்போ கேள்விப்பட்டோம், தமிழ் குடிமகன் என்ற பெயரில் ஒரு சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கிறான். முன்னாள் அமைச்சர் மறைந்த மாமியதை தமிழ் குடிமகன் அவர்கள் கல்யாணம் பண்ணது இந்த ஊர், அவருடைய சொந்த ஊர் இது. உண்மையிலேயே அதை நாங்கள் நினைக்கும் போது அவர் பெயரிலே ஒரு சினிமாவை எடுத்து அவர் நடிக்கிறார் என்றால் அது உண்மையிலே அவருக்கு தமிழ் குடும்பத்தினருக்கும் கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என நானும் நினைக்கின்றேன். கிராமம் ஏற்றுக்கொள்கிறது எனக்கு, நான் ஒரு சின்ன வெற்றி மட்டும் சொல்கிறேன், இந்த ஊரை பொறுத்தவரை கலையை ரொம்ப ரசிக்க தெரிஞ்ச ஊர், ஏன்னா நிறைய நடிகர்கள் இந்த ஊரில் பிறந்தவங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அது தெரியாது, ராதாகிருஷ்ணன் தெரியுமோ தெரியாது, பெரிய டாக்டர், அதாவது மதுரை அரசு ராசாஜி மருத்துவமனையில் எம்டியாக இருந்த ஒரு பெரிய கே முனியாண்டி என்ற ஒரு பெரிய டாக்டர் இந்த ஊரிலே பிறந்தவர். அவர் இந்த பகுதியிலே நாடகம் என்றால் நம்ம கூட்டம் மட்டும் வருவார், மற்றபடியும் போக மாட்டார், சொந்த ஊர்களுக்கு மட்டும் வருவார். அவரெல்லாம் இப்படியெல்லாம் பக்கத்தில் நின்று பேச மாட்டார், மைக்கு அங்கே இருக்கு அங்கே நின்று பாடுவார். அவ்வளோ பெரிய பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர், அவரை இறைவன் எடுத்துக்கொண்டு விட்டான். இல்லை என்றால் இன்னமும் இந்த ஊருக்கு ஒரு பெரிய போல் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே பிறந்த அவருடைய அத்தை மகன் மாம மகன் கே ஏ குணசேகரன் சொல்பவர் பாண்டிச்சேரி கலைக்கல்லூரியில் முதல்வராக இருந்து அவர் சில படத்தில் நடிச்சிருக்கார், பாடலும் சினிமா பாடலே பாடியிருக்கிறார். அவரும் இந்த ஊரிலே பிறந்தவர். அதற்கு பின்னாடி இன்னைக்கு கிராமிய கலையில் வெற்றிக்குடி நாட்டியவரும் திரு கே ஏ சத்யபாலன் என்பவரும் இந்த ஊரிலே பிறந்தவர். அப்படிப்பட்ட சில நல்ல கலைகளை பெற்ற ஊர் இந்த ஊர், கலையை ரசிக்க தெரியும். காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு போகும்போது யார் நல்லா பாடுனாங்க யார் நல்லா பகவத் ஆச்சாங்க கரெக்டாக ஒரு பொம்பளை கூட சொல்லிடுவாங்க, ஏன்னா அந்த எங்கள் ஊருக்கு அந்த பெருமை. நான் உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, தயவு செய்து நாங்கள் நான் உள்ளதை சொல்கிறேன். அதனால் நீங்கள் நிச்சயமாக நல்லா ஆடுங்க, ஏன்னா ராதாகிருஷ்ணன் போட்ட ஆள் வந்து நிச்சயமாக நல்லா இருக்குன்னு தெரியும், ஏன்னா ராதாகிருஷ்ணனை வேலையில் பார்த்தா நான் பார்க்குறேன்.
வாங்க انا اقول لك 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 انا நன்றி நன்றி கையில தாம இருக்கீங்க நீங்க எல்லாம் எந்த ஊரு பக்கத்து ஊரு என் நம்பி குட்டார வந்தேன் போல நம்பி வாடா சிங்க குட்டி வாடா எப்பறா வழி தெரிஞ்சு வந்த இன்னைக்கு மலை வேஞ்சதுனாலதே பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் வரல இது நீங்க போன்ல சொல்லியிருந்தா நான் ரெண்டு கண்டனர்ல ஆளை ஏத்திட்டு வந்திருப்பேன் சகதியில அதுவும் பதிஞ்சுக்கிறேன் போதும் எல்லாமே தெய்வத்துக்காக பாவம் காத்தாடி கேட்டு எத்தனையும் கேட்டே குத்திட்டு வரேன் தம்பி ஆர்வத்தை உள்ளயோ கொண்டு போய் டான்ஸ் கரப்புள்ள பாவாடை காய்கிற மாதிரி வைப்பா பொம்பளை சொன்னா கேட்கிறாங்க நான் சொன்னா ஒழுவே வர பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசம் நிறைந்த ஒரு பண்பு உள்ள இந்த பகுதிக்கு வந்தாலே அன்பை மட்டும் முன் செலுத்தி எங்கு சென்றாலும் இந்த நாடக கலைஞர்களை ஒரு கூட்டம் பெண் தொடர்கிறது என் உயிரிலும் மேலான நாங்கள பேன் ரிப்பேர் பண்றோம்டா ஐயா அதை தூக்கி கொண்டு வைங்க நான் அரவை வச்சுட்டு போங்க நான் இரும்பு கடையா வச்சிருக்கேன் இந்த அவர் மாதிரி அப்போ உள்ள கொண்டு வைங்கப்போ உள்ள வச்சுட்டு நல்ல பேனா இருந்தா கூட வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க என்னத்த சொல்ல நான் ஒண்ணு சொன்னா அகராதே செஞ்சுட்டு போனேன் அவன் யாருறாங்க உயிரில் மேலானே அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம் எப்போ அவங்க குண்டியில சேர் ஓட்டக்கூடாதுன்னு வைக்கலாம் அருமையான மைசெட் ஏனா இவள மலை வேஞ்சு கொட்டக ஓட்டாலும் இந்த மைசெட்டுக்கார ஒத்துழைப்பு கொடுத்தாரு என் தம்பி நீ ஐயா முனியேஸ்வரர் ஆலயம் முன்னாடி நின்று சொல்றேன் அடுத்த வருஷம் இதே மாதிரி நீ பல ஓடிக்கு செத்து வாங்கணும் நான் இதே ஸ்விஃப்ட் டிசைர் கார்ல வரணும் நீ ஆடி கார்ல சூறாடத்துல நின்றுக்கிட்டு சீரை தரிச்சுக்கிட்டு என் மூஞ்சில ஊதிட்டு நீ போகணும் நான் உடைய பார்த்து தெருவில் தெரியணும் என்னோட ஆசை அதை நிறைவேற்றி நினைக்கிறேன் உனக்கு ஒரு எலுமிச்சம்பளத்தை வச்சிருவேன் அருமையா நான் பெரிய கோடாங்கிப்பா எங்க ஐயா முடியாண்டி கோடாங்கிதான் இங்கெல்லாம் நிறைய எனக்கு சொந்தக்காரர் இருக்கா கட்டமூர் வெள்ளர் இருந்த சூறானா அங்கிட்ட எல்லா ஊரும் எங்களுக்கு சொந்தக்காரர் இருக்காங்க எங்க ஐயா இங்கிட்ட வந்து புரி பார்த்துருப்பாரு குறிவாத்ததோட எங்க ஐயா கிடாமத்தனவே அதிகம் எந்த ஊர்லயாவது நாரதர் இப்படி கபடி விளையாடுற மாதிரி வருவானா என்ன நாரதர் வந்து போனே இல்ல புருஷனுக்கு சண்டை விட போனேடா முன்னாடி சிச்சுக்கப்ப வெக்கம் இல்லாம அனைத்தாட சுருக்கு ஒளி விட்டேன் புள்ள கூட நரசு இருக்காட ஊசி போட்டுவாடா போட இவர் இப்படி தவக்கிறான் நாரதர் இப்படி ஏன்னா ஒரு ஊர் வந்து செழிப்பா இருக்கணும்னா வருஷம் தோறும் திருவிழா நடத்தணும் ஆனா சும்மா சொல்லலப்பா அந்த காலத்திலேயே கோயிலை கட்டி பாரு கும்பாபிஷேகம் நடத்து பாருன்னு இந்த கோயில் கட்டுறதுன்னா அவ்வளோ எளிது கிடையாது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை பொறுப்பேற்று செய்யக்கூடிய அத்தனை பேருமே உண்மையிலே கடவுள் அருள் பெற்றவர்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சும்மா போய் சர்வசாரமா தனியா போட்டு சொல்லிட்டு போயிருவேன் என்ன அதை போட்டாங்க என்ன இங்க சீரியல் கட்டல அந்த அவர் மைசெட்ல ரொம்ப சிரமம் 150 லைட் கட்டிட்டு பாரு ஒருத்தர் வீட்டில் கட்டலாம் போய் சொல்லுவேன் என்ன மயிர் லைட்டை கட்டினேன் எவ்வளோ கேவலம் தெரியுமா ஏன்னா ஏற்கனவே நான் மைசிட்டு வச்சிருந்தேன்
ஏன் கேளு எங்க மாமா தான் கூட்டிட்டு போனே கொலக்கை சாய் போச்சு போதையில மரத்துல தான் ஏறி கட்டினாரு கீழே விழுந்து வெதர் தெரிஞ்சு போச்சு இந்த போதையில வாழை மரத்துல ஏறி இருக்கியா இருந்துக்குள்ள தெரியா நான் என்ன இந்த அவர் அக்கா வருவாரு வாத்தா வாத்தா உங்களத்தையும் கலையெடுக்க ஆள் இல்லைங்கம்மா பொம்பையாள்லாம் ஏத்த அஞ்சு உட்காந்து நாலு பேரும் தெரியாம ஓடிடலாம்ட்டு இன்னைக்கு ஓடினையே எடுத்துக்கிட்டு எரிச்சு விடுங்க வதக்கண்டு நீங்க எல்லாரும் வெளிய வெளியே நாடகம் பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு நாடகமே அஞ்சு ஆளுக்கெல்லாம் முடிச்சிருவேன் தெரியும் மலைகள நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் அந்த மலைகள் தானே பார்க்கத்தானே போறோம் ஐயப்பா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் அந்த மலைகள் தானே பார்க்கத்தானே போறோம் மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சந்தனம் குங்கும எங்கே மணக்கு சபரிமலை ஐயப்பனின் மேலே பன்னீர் ஊதுவத்தி எங்கே மணக்கு பன்னீர் ஊதுவத்தி எங்கே மணக்கு பாந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்கு பாந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்கு குங்கும ஊதுவத்தி எங்கே மணக்கு குருசாமி நடக்கிற நடையில மணக்கு பக்தி பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன் ஐயப்பன் வந்து எப்பயுமே வந்து மணிகண்டே புளிப்பால் கேட்ட மணிகண்டே இப்ப இங்க ஊர்ல இருக்க மணிகண்டே புறம் பூராமே டாஸ்மார்க் பால் தான் கேட்கிறேன் என்ன சொல்ற இந்த மாலை அணிவது எதற்காக நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த 45 நாள் விரதம் இருக்கிறது எதுக்கு தெரியுமா நம்ம தீய பழக்கம் இருந்தா அதை மறந்துடணும் அப்படின்றக்காகத்தான் இந்த 48 விரதம் இந்த 48 விரதம் நம்ம சரியா இருக்கோமா நாளைக்கு காலையில மாரந்தில மாலை ஓடுற ஆளு இன்னைக்கு நைட்டு நிற ஓதல படுத்து கிடக்கேன் அவனை 4 பாச்சல்ல தூக்கிட்டு போய் கம்மாயில முக்கி பூஜாரி கிட்ட போய் மாலை ஓட்டு இந்த மாலை நீ போட்டாருன்னா புடுங்கினான் அதே மாதிரி நடந்து போற சாமியெல்லாம் வெக்கு வெக்குன்னு போகும்போது பச்சை போட பாத்துட்டாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க ஆஹா இந்த இடத்துல டாஸ்மார்க் கடை இருக்கு சரி மாலையை கலட்டினவனே இவங்களுக்கு தெரியாம நம்ம ஓடியாந்து கட்டிங்க போட்டுருணும்
ஏனா முண்டைக்கு நரம்பு தளர்ச்சி வந்துரும் அப்படியே நடுங்குவாங்க அதே மாதிரி சில பேர் எல்லாம் பழனியில கட்டி வச்சும்போது மலையில இருந்து எல்லாம் குதிப்பாங்க மட்டாரம் எதுக்கு ஆளுக்கு முன்னாடி முந்தி ஆப்ப போட்டு நிக்கணும் இது எதுக்காக அந்த மாலை ஓடணும் அதான் அப்படி என்ன உள்ள இருக்கு இங்க இருக்க இளைஞர்கள் பூரா நான் நினைக்கிறேன் மாரந்த கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் பூரா நான் யாரு மாதிரி தெரியுமா நினைக்கிறேன் உங்களை எல்லாம் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி நினைக்கிறேன் உங்களை எல்லாம் ஏன்னா நீங்க பழுமாறின விதத்தை பார்த்தே அந்த பக்குவத்தெல்லாம் பார்த்தே நீங்க நல்ல ஒரு இளைஞர்கள் வாழுக வளமுடன் ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களைத்தான் சொல்றேன் கை தட்டி ஏன்னா ஒரு அறம் அரைஞ்சனவி எவ்வளவு பெருமையா பேசினு முறைக்கிறானே நம்ம கந்து வெட்டிக்காரே மாதிரி வர வர நாடக கலைஞர்களுக்கு ஒரு சில ஊர்கள் தான் சாப்பாடுலேருந்து வரவேற்புலேருந்து மரியாதையிலேருந்து கொடுக்குறாங்க உண்மைதான் அந்த வகையில் எங்களுக்கு சீரும் சிறப்பாக மரியாதை கொடுத்து அன்னதானம் விட்ட இந்த மாரந்த கிராமத்தை நான் நினைவு கூட்டுகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு சில ஊர்லாம் எப்பா இங்கேமா ஊர் நாட்டாம மைக்கு ரெண்டு பேசுவார் எப்பா ஊர் இளைஞர் எங்க இருந்தாலும் தயவு செய்து இந்த டேப்பில் தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னா அங்கிருந்து நாலு பேர் சொல்லுவேன் அவனுக்கு வேற வேலை மயிலா நம்ம போய் தூக்கிட்டு வரணும் மேடம் அன்னதானம் பழைய பா ஒரு பந்தியில் பழுமாவை வாங்கி அப்புறம் கரண்டியும் காணும் சட்டியும் காணும் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இளைஞர்கள்லாம் அந்த கண்ணனுடைய அருளோடு இந்த முனியை அருளோடு நீங்கள் எல்லாம் படித்து இந்த ஊரில் பெரிய பெரிய அதிகாரியெல்லாம் வரணும் காவல்துறை ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா ஏன்னா வெயில் மழை குடும்பம் குட்டி எல்லாத்தையும் நினைக்காம இன்னைக்கு லீவே எடுக்காத ஒரே துறைனா அது காவல்துறை தான் அதே மாதிரி நம்மளுக்கெல்லாம் எல்லா துறையிலையும் போனஸ் உண்டு ஆனால் அவங்களுக்கு போனஸே கிடையாது பார்த்தீங்களா நம்ம ஊரில் சின்ன பிரச்சனை ஒன்றுமே இருக்காது புருஷ முண்டாடி சண்டை ஓட்டுறதுக்கு காத்த கடிச்சிக்கிடுவாங்க அவங்க நைட்டு போகலாம் வந்து நம்ம ஊர் பாலத்தில் உட்காந்து காவலை காத்துக்கிட்டுருப்பேன் ஏன்னா அவங்களுக்கும் குடும்ப குட்டி எல்லாமே இருக்கு காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்க டெய்லி ஸ்டேஷனுக்கு பத்து மூணு நெல்லை கொண்டு வந்து போடுறாங்க உங்க தலையில எலுமட்டு போடுறேன் எவையும் போடுறேன் சூராணத்துல போறதுக்கு முன்னாடி அங்க போலீஸ் நின்று இங்க இருந்தே போன சொல்லிடுவாங்க அந்த சூராணத்துல அந்த வளைவுல போலீஸ் நிக்கிறாங்க மத்தியம் போயிடாதீங்க ஒரு பையன் அங்கிட்டு போக மாட்டேன் அவங்களும் பார்த்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு எவனும் சொல் போட்டு விட்டேன் நூறுக்கு மேல எவன்ட்டே அவதாரம் போட முடியலையே நாளைக்கு என்னோட இடத்த மாத்திக்கிட்டு கரெக்டா கடைக்கில் போய் நிப்பாங்க அங்கிருந்து போட்டு விட்டுருவேன் இன்னைக்கு அந்த முறி எங்க டீ கடை இருக்குல்ல அதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க அன்னைக்கு வர மாட்டாங்க இப்ப அவங்க போய் சீமக்கூரில் ஒளிர அளவுக்கு ஆகி போச்சு ஒளிஞ்சிச்சு ஒவ்வொரு பைக்காரனும் லத்தியை விட்டு எரிஞ்சு நம்ம கலவாளிய வேட்டையாடுற மாதிரி ஆகி போச்சு ஏன்னாக்கா நான் சொல்றது உங்களுக்கு நகைச்சுவா தெரியும் ஏன்னா தலைக்கவசம் உயிர் கவசம்ன்றாங்க நீங்க எல்லாம் கட்டிங்க போட்டுக்கிட்டா என்ன தெரியுது ஒரு மயிரும் தெரியாது ஆமா சுறுசுறுன்னு ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுறேன் ஆமா மறுநாதான் தெரியும் வண்டி எங்க நிப்பாட்டினா செருப்பு எவை செருப்பு தெரியல எட்டாம் நம்பர் தான் எனக்கு சேரும் ஏழும் பத்து இருக்கு ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா சொல்ற சட்டத்திட்டங்கள்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாம் பயன்படுத்தும் காவல்துறை அதிகாரி ஐயா உங்க நண்பன் அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் காவல்துறைக்கும் எனக்கு நெருங்கிய நண்பு உண்டு ஏன்னா மேடை மேடைக்கு நான் இதை எடுத்து சொல்லுவேன் ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீ சிந்திச்சு பாருங்க நம்ம ஆம்பளை ஆளுங்க மூணு பேர் போனாலும் காவல்துறை நடு ரோட்ல நிப்பாட்டி லைசன்ஸ் எடுறா நீங்க எந்த ஊர்றான்னு விசாரணை செய்யறாங்க இது யாராலும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கைதட்டலாம் நம்ம வீட்டுல நம்ம அக்கா தங்கச்சியோ பெத்த தாயோ தன்னுடைய மனைவியோ பிள்ளையோ நம்ம ஏத்திட்டு போகும்போது எந்த காவல்துறையும் நடு ரோட்ல வச்சு விசாரிப்பது இல்லை ஏன்னு கேளுங்க நமது பெற்றது ஒரு தாய் பைக்கு ஓட்டின நீ லைசன்ஸ் இல்லாம மது வருந்தி வந்ததுனால் ஒரு பெண்மணியை ரோட்ல நிப்பாட்டி நம்ம விசாரிக்க வேண்டுமா என்ற நல்ல எண்ணத்தோட தான் காவல்துறை ஐயா நிப்பாட்டுறது கிடையாது இதுக்கே நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை கைதட்டலாம் நம்மளாம் பாத்தீங்களா அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அவங்களெல்லாம் குடும்பம் ஒட்டி இருக்கு ஒவ்வொரு ஊர்களிலையும் இளைஞர்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஊரில் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அந்த ஏழை மக்களை பார்த்து உதவி செய்து விட்டால் நாம் பிறந்த தமிழகத்தில் யாரும் ஏழை அல்ல யாரும் அனாதை அல்ல அதனால தான் நாடக உலகத்துக்கு வந்து 17 வருஷம் ஆச்சுண்ணா எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தை நிறுவி வருகிறேன் யார் யார் ஆதரவு இல்லையோ என் அன்பாலயத்துக்கு வரலாம் ஏன் இந்த உலகத்துல மனுஷன் இருக்க போறது கொஞ்ச நாள் அண்ணன் தம்பிகளா பழகி நீங்க எல்லாம் ஒற்றுமையா வரணும் எங்க ஒற்றுமை கூட பிறந்த அண்ணன் வரப்பு ஒரு மம்பட்டி கூட வெட்டிவிட்டானா அவனை பாஞ்சிடறேன் இளைஞர்கள் எல்லாம் ஒரு சில ஊர்ல மோசம் பண்றாங்க ஒருத்தன் லவ் பண்ணிருக்கேன் அவன் லவ் போன் அடிச்சு அவன்கிட்ட சொல்லியிருக்கு நேற்று போன் அடிச்சு அவங்க அப்பா போன் எடுத்துக்கிட்டேன் ஓத்தாங்க அம்மான்னு வயிறாரு உடனே இவன் சொல்லியிருக்கேன் விட நாளைக்கு 5 மணிக்கு அவனை க்ளோஸ் பண்ணிருக்கேன் எப்படி
இது நல்ல வழக்கமா நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்க மது இல்லாம எந்த வேலையும் நடக்காது நீங்க 100 நாள் வேலை தட்டான் எங்க அண்ணே திருவாச அண்ணே இந்த ஊராட்சி மன்ற தலைவரா நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வருகின்ற வழிகள் எல்லாம் ஒரு தங்கமான ஊராட்சி மன்ற தலைவர் என்று சொன்னார்கள் அவரை நான் வணங்குகிறேன் இந்த பேர்ல வாங்க முடியாது எல்லாருமே ஆனா ஒரே ஒரு விஷயம் திருவாச அண்ணனுக்கு மட்டும் கிடையாது எல்லா ஊராட்சி மன்ற தலைவருக்கும் நான் சொல்றேன் நீங்க என்னதான் ஊருக்கு நல்லது செஞ்சாலும் ஒரு 10 காலி பேர் நல்லாவே செய்யலன்னு சொல்லுவாங்க அடுத்த வருஷம் இந்த ஊரையே நீ பூஞ்சோலை ஆக்கி தங்க ரோடே போட்டாலும் நீ 1000 ரூபாய் ஓட்டு காசு கொடுத்தாதே நீ ஜெயிக்க முடியும் ஊருக்கு எதுக்கு செய்யல மன்னனை கொண்டு வீசி இருக்கு பார்த்தாரு நல்லது காலம் இல்லை இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு மதுபானம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டான் உண்மையிலேயே அது புனிதமான வேலை திட்டம் இது எதுக்காக இந்த அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சதுன்னு தாய்மார்க்கெல்லாம் தெரியுமாத்தா அல்ல காலையில 5 மணிக்கெல்லாம் தலையை விரிச்சு போட்டு எதை செய்யக்கூடாதுன்னு அதை செய்வீ வீட்டுக்கார கிளம்பும் போது அப்பத்தையும் தலையை விரிச்சு போட்டு பேனை ஊத்திக்கிட்டு இருப்பேன் பெருங்குடத்தை கொண்டு போக கூடாதுன்னா அப்பத்தையும் 4 9 சமந்துட்டு வருங்க பெருங்குடத்தை இதெல்லாம் கேளுங்க ஏன் 100 நாள் வேலை திட்டம்னா வயதானவங்களுக்காக அந்த அரசு ஏற்பாடு செஞ்சுச்சு என்னன்னா வயதானவங்க எந்த கடினமான வேலையும் செய்ய முடியாது இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு புள்ள குடுங்கி ரோட்ல உள்ள அந்த குப்பையில சுத்தம் பண்ணா வயதான காலத்துல சோத்துக்கா யார்ட்டையும் கையேந்த கூடாது என்ற நல்ல எண்ணத்தோட தான் இந்த வயதானவளுக்கு இந்த 100 நாள் வேலை இந்த அரசு ஏற்பாடு செஞ்சுச்சு நாளைக்கு எங்க அண்ணே திருவாச அண்ணே ஊராட்சி மன்ற தலைவர் கிளருக்கு சொல்வார் நாளை காலையில மாறந்தல 100 நாள் வேலைனா முதல் போறாளு முரட்டு மீசையோடு தண்ணி துடையோடு முதல் கரையில் நடப்பேன் மம்பட்டியை கொடுக்கும் ஆரம்பத்துல மம்பட்டி கொண்டு வந்தியே சரி உழைக்கிறேன் நினைச்சேன் அதுக்கப்புறம் கலக்கொட்ட தூக்கிட்டு வந்தியே சரி அதுதான் பரவாயில்ல வெற்றி வெட்டுக்கு போதும் நினைச்சேன் இப்ப டீஸ்பூனை தூக்கிட்டு போதுவேன் ஒவ்வொரு ஸ்பூனா அதுக்கு வந்து மண்ணை போட்டு அந்த காசை நீங்க உடச்சிய வாங்கி சலுப்புட ஐயா அந்த மாதிரி வந்துச்சுன்னா மணிக்கட்டை கூட ஒடிச்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம கிராமத்தை நீங்க சுத்தமா வச்சாத்தே வெளியூர்ல எத்தனையோ பிள்ளைகளை கட்டி கொடுப்பீங்க அங்கிருந்து பொண்ணு எடுப்பீங்க அவங்க வந்தா நம்ம ஊரை பெருமையா பேசணும் ஐயா மாறாந்தில பொண்ணு கொடுத்தா அப்படி வச்சிருக்காங்க இப்ப ஊரை எங்க பார்த்தாலும் மரக்கண்ட நட்டுருக்காங்க ஊரே சுத்தமா இருக்கு அப்படி ஒவ்வொரு கிராமத்தையும் ஆக்கிவிட்டால் இந்தியா தூய்மையான கிராமம் போயிடும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கிழமை பிறந்த ஒரு தங்க மகன் அவரை போல இவ்வுலகில் யாராவது பிறப்பாங்களா பிறக்க மாட்டாங்க எப்படி இறந்தார் பார்த்தீங்களா பிறக்கும் போது ஏழ்மை இறக்கும் போது ஏழ்மை அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் நம்ம வீட்டு பிரிந்து சென்றார் அவர் போகும்போது கடைசியா சொல்லிட்டே போனார் நான் இறந்தாலும் பரவாயில்ல இந்நாட்டை காப்பதற்காக இளைஞர் இருக்காங்க உண்மை இளைஞர் இருக்காங்க 12 மணிக்கு கதை திறக்கும் போது அங்கேதான் இருக்காங்க கூடங்களுங்க என்ன நடந்தாலும் பாட்டி இருக்கா பொம்பளை போல வயசுக்கு வந்தாலும் பாட்டி வைக்க சொல்றேன் சடங்கு வச்சாலும் பாட்டி கல்யாண வீட்லயும் பாட்டி கல்யாணம் மாப்பிள்ளை கிளம்பிட்டேன் முதல் நான் நைட்டு பூரா தண்ணி அடிச்சிட்டு காலையில பொண்ணு எதுல போய் கேட்கிறேன் போதையில குனியுது அவங்க ஆத்தாளுக்கு தலையை கட்டி போறாங்க என்னத்த சொல்ல சுடுகாடு குழி வெட்ட போனாலும் சரக்கு கேட்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் சரக்கு சரக்கு இல்லாத வாழ்க்கை கிடையாது சரக்கு இல்லாம எந்த வேலையும் நடக்காது சுருக்கணும் நல்லா நக்கணும் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுண்டர் அப்துல் கலாம் நம்ம அப்துல் கலாம் தென்பாண்டி ஏ ராமராமன் ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுண்டர் அப்துல் கலாம் உடைத்து காட்டி வெற்றிகளை நம்ம தென்பாண்டி பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல திகழ்ந்தவர்
பெத்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுக்கு புருஷனை கலவணி ஆக்கிருச்சு. ஒரு வாய் வாங்கி அவன் உடனே வேணாம் வேணாம் இந்த அவங்க அப்பயும் பூச்சாண்டி வரையான் பாரு புடிச்சு கொடுத்துருவேன் புருஷன் பூச்சாண்டி ஆயிட்டேன். எப்படி உருப்பிடுந்த நாடு மயத்தப்படுங்க பிள்ளை கொடுத்தவன் பூச்சாண்டி ஆயிட்டேன் எங்க மரியாதை இருக்கு. அப்பெல்லாம் நம்ம வந்து வீட்டுக்கு விருந்தாளி வந்தா அடாடாடா ஒரு நேரத்துக்கு ஒரு வெஞ்சனம் வைப்பாங்க. காலையில வந்தா நாத்தாடி நம்ம மருமை வந்துட்டாரே அப்படின்னு அடப்படுத்த அடப்படுத்து கிடந்த கோழியை கூட பிடிச்சி அத்தமாரெல்லாம் அரிச்சு நமக்கு சாறு வச்சு கொடுத்தா குழம்பு வச்சு கொடுத்தா எப்படி அப்போ கிடையாது. முதல் நாள் எடுத்த குழம்பையே சுட வச்சு கொடுத்து மருமையை வேற சொல்ல முடியாம அதே சாப்பிடுவேன். மதியத்துக்கு போய் சாப்பாட்டு பார்க்கறவன் அதே குழம்ப சுட வச்சிருக்கேன். அவனும் சரி சொன்னமுன்னா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் அது பிள்ளைய வச்சாலும் வச்சுக்கிடுவாங்க அவன் ஊத்து பிடிச்சி சாப்பிடுவேன். நைட்டுக்கு என்னத்த குழம்பு இல்லைப்போ அதே குழம்பு தான் ரெண்டு இட்லியை வச்சிருக்கேன். மறுநாள் காலையில தூங்கி எழுந்துச்சு பசியோடு போய் உட்காருவேன் அதே குழம்பு இருக்கு இந்த வரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சீமக்கரில் விழுந்து ஓடியாந்துருவேன். குழம்பு சுட வைக்கணும் அதுக்காக சட்டியில தீ வர்ற வரைக்குமா இந்த கொடுமை இதெல்லாம் நீங்கெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். கணவன் அப்படின்னா உங்களுக்காக இரவு பகல் பாராம வெயில் மழையெல்லாம் பார்க்காம நீங்கள் எல்லாம் வீட்டில் பத்திரமா இருக்கணும் பிள்ளைய மனைவி ஆத்தா அப்பெல்லாம் அப்படின்றக்காக தான் இவங்கெல்லாம் உழைச்சிட்டு வர்றாங்க. ஆமாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி நான் சொன்னேன் அவன் ஏவுகணை நாயகன் அப்படின்னா நாம் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா வசதியும் நம்மகிட்ட இருந்துச்சு. பெரிய பெரிய சாதனை படைச்ச மாமேதைகள்லாம் பிறந்த பூமி இந்த பூமி. ஆனால் அணுசக்தி ஆயுதத்தில் இந்தியா பின்தங்கி இருந்துச்சு. அப்பத்தான் உதித்தார். நான் இருக்கிறேன் என் நாட்டை என்னைக்குமே பின்தங்க விடமாட்டேன் என்று சொன்னார் ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கரம்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு குளிச்சு இன்னைக்கு உலக நாடுகள் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் இளைஞர்களை கனவு காண சொன்னார் பூரா கனவு காங்கிறேன் எப்படா அந்த பிள்ளையை லவ் பண்ணி கழுத்து கண்டுபிடிக்கலாம் எப்படா நம்ம அப்பயும் சொத்த பிடிச்சி கொடுப்பேன் அந்த கனவு காங்கிறாங்க. ஆனால் அவர் நல்ல மனுஷன் முதலே போய் சேர்ந்துட்டார். இப்போ இருந்தா இப்போ இருந்தாரன்னா அவர் வந்து யார் எங்கே விட்டாலும் தட்ட மாட்டாரா சின்ன பிள்ளை மாதிரி ஐயா எங்கள் சித்தி மகள் கல்யாணம் வந்துடுறேன் எத்தனை மணிக்கு வர வேண்டும் பத்து மணிக்கு ஒன்பது வரைக்கும் போய் நிற்பார் அப்படி நல்ல மனுஷன். அவர் இப்போ இருந்தால் எப்படி கடத்திருப்பாங்கன்னா இளைஞர்கள் ஃபோன் அடிச்சிருப்பாங்க எப்படி ஐயா அவர் ஆணி மூணாம் தேதி எனக்கு பிறந்த நாளையா அப்படியா சகோதரா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து வாழ்த்துனா எங்கள் அப்பா அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க அவரும் காரில் வந்திருப்பார் வந்தவொடனே என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் போயிட்டு வர்றேன் இருப்பார். இவங்க விட மாட்டாங்க எப்படி ஐயா நாட்டுக்கோழியை நல்லா மிளகா போட்டு வதக்கி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு எலும்பு சாப்பிடுங்கல்லையா அப்படின்னு சாப்பிடுக்கிறேன்னு வைங்கல் அப்படி சொல்லியிருப்பார். எப்படி சாப்பிடலாம் நாமையா பக்காளியில் மல்ல ஒரு நாலு அவுன்ஸ் ஊற்றுறேன் அதை கூட்டிகிட்டே சாப்பிட்டீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ சென்றலாமையான்னு அவருக்கு எடுத்து விட்டுருப்பாய் சுறு சுருன்னு இருந்திருக்கு அவர் ஓலைப்பாயில் படுத்திருப்பார் ஏன்னா காளி பாய உடனே அப்படி நல்லது சொல்ல நாட்டில் ஆள் இருக்கானா கிடையாது. யாராவது ஊரில் ஒரு டீ கடை வச்சிருக்க ஆளு சொல்லியிருக்காங்களா ஏப்பா நீங்கள்லாம் கஷ்டப்படுறீங்க என்னை மாதிரி ஒரு டீ கடை வைங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா நிற்கிதுடா பால் டீ தூள் போக ரெண்டாயிரம் ரூபா நிற்கிது எவனா சொல்லுவானா சொல்ல மாட்டேன். அப்போ டீ கடையில் எப்படி பெரியப்பா வியாபாரம் ஓடுதுங்க என்ன எல்லாரும் ஓடுச்சு டீ தூள் வாங்க கூட காய்ச்சி இல்லாமல் நேரத்தில் முனியாண்டிக்கிட்டு ஐநூறுரூவா வாங்கினீங்க அப்புறம் என்ன இது வருடம்லாம் போட்டுட்டாரு நாத்திர அதுலேயும் டவுனில் இருக்க கடையில் கூட குடிச்சு போடலாம். இந்த கிராமத்தில் உள்ள டீ கடையில் குடிக்கிறதுக்கு மனசு இறி இருக்கும் ஏப்பா அந்த டம்ளர் கழுவியே இருபது வருஷம் இருக்கும் பூரா கறி பிடிச்சி கிடக்கேன் அவங்க கழுவும் போதே கிருக்குன்னு அதை விளக்கி அதுலேயும் பால் கவச்சிச்சு காலையில போய் வரப்பு வெட்டி அத்தனை ஏக்கர் உழுவுத்து வந்து ஆத்தாக்கா கஞ்சி கொண்டு வருவாங்க அப்பெல்லாம் சீனியர்க்க வத்த கருவாட்டு வெஞ்சனா இருந்தேன் அப்பெல்லாம். இப்ப யாரு தூங்கி எழுந்துச்சுன்னு முத செல்லத்தையும் பாக்குறேன் யார் யாரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் சேட்டை சேர்ந்தா வைப்போம் பிள்ளை இழுத்துக்கிறதா சரி பொண்டாட்டி அவுத்து கொடுக்கறதா சரி அப்பதான் எங்க அப்பத்தா எங்க ஐயா கடையில படுத்து கிடக்கும் போது எங்க அப்பத்தா பேரு பட்டு கிளவி நாவூர் சரி அது பணியாரம் அப்படி சொல்லும் அம்பட்டு பணியாரத்தை நான் தான் திருடி திருடி நம்பேன். நீ எங்க ஐயா வந்து பிறந்தது கலிச்சேரியா இருந்தாலும் எங்க அப்பத்தாவை கட்டினது கும்பகோணத்துக்கு அங்கிட்டு அவங்ககிட்ட ஆட்டுக்கு மேட்ச் இல்லைன்னா அங்கிட்டு செம்பரியாட்ட பூரா பார்த்துட்டு போயிருக்காரு சரி கடையில எங்க ஐயா படுத்து கிடந்திருக்காரு எங்க அப்பத்தா சாணி கொட்ட வந்த உங்களை அமைத்து கெடா மாட்டி விட்டாரு சோழியை முடிச்சுட்டா
அப்ப எங்க அப்பா தான் கலிஜரிக்க அம்மாயில ரெண்டு மூணு சுரா இருக்கு அம்மா தர அந்த தெக்க இருக்க கம்மா தரல குளிச்சு விட்டு எங்க அப்பா தான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சந்தையில மட்டும் எங்க ஐயா ஒரு 12 கிலோ மஞ்சள் வாங்க வர எங்க அப்பா தான் செத்து போனா நீர்மலைக்கு இருக்கு பூசி குளிக்கிறது பூசி குளிக்கிறது பூசி எங்க அப்பா தான் அப்படி குளிச்சு விட்டு எங்க ஐயா தெக்க வயக்காட்டுல கரையில படுத்து கிடப்பாரு எங்க அப்பா தான் ரெட் லைட் மாதிரி மண்டை நிறைய தண்ணி குங்குமத்தை வச்சுட்டு வந்து எங்க ஐயா வெளுப்புமா இப்படி ஆடு மேய்ச்சு இப்படி கால் கெடுத்து படுத்து கிடக்கையப்பா என்னை சினையாக்க பிறந்தவனே துணையாக்க பிறந்தவனே அப்படின்னு எங்க அப்பா தான் அன்னைக்கு 11 உள்ள பத்துச்சு அடே அப்பா இதான் வேலையா இதே வேலை கிடையாது எங்க அப்பா 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 ஓய்வு எடுப்பாருங்க ஐயா 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓய்வு அவ்வளவுதானா திருப்பி 11 உள்ள பத்தாரு எங்கிட்ட ஒரு சாமி பூ போட்டு பார்த்திருக்காரு சரி 13 உள்ளதாண்டா உன குடும்பம் நல்லா நிலைக்கு சொன்னவனே திருப்பி எங்க அப்பத்தா 2 மணிக்கு நைட் படுத்துட்டு வந்து போய் சுரண்டி இருக்காரு எங்க அப்பத்தா சொல்லியிருக்கு போறையா அந்த சினிக்க எடுத்து நல்லா சுட வச்சு உன் பெதர்ல சுட்டு விடுவாங்க ஏன்னா அப்ப காலில் விழுந்து கட்டின கணவனை தெய்வத்தை போல வணங்கின தாய்மார்கள்லாம் இன்று கிடையாது இப்ப அப்படியே ஆப்போசிட் எப்படி ஆம்பளை எந்திரிச்சு நாங்க 12:30 எல்லாம் தூக்கத்தோட எந்திரிச்சு எந்திரிச்சு 3:30 போதையில அவன் அந்த குறை போதையை இறக்குறதுக்கு அவன் குளிச்சு விட்டு நல்ல பட்டையை அடிச்சு பெரிய குங்குமத்தை வச்சு கொண்டாட்டி காலை ரெண்டையும் சேர்த்து வச்சு அதன் போட்டுக்கான ஐஸ் வாட்டரை ஊத்தி கழுவி கொண்டாட்டி காலை அவன் தொட்டு கும்பிடுறேன் அடி நல்லா இருக்கூடிய அந்த அஞ்சல் தண்ணில இருந்து 100 ரூபாய் கூடி நல்லா இருக்கு 100 ரூபாய் இருக்கு தலை வலிக்குது கையெல்லாம் நடுஞ்சது அவங்க கிளம்பிட்டாங்க நீ கல்யாண வீட்டுக்கு போனோம்னா நல்லா பாத்துக்கங்க என்னது பத்திரிக்கை கொடுக்கும் போதே முத எத்தனை மணிக்கு முகூர்த்தம் யாராரு பேர் போட்டிருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க பத்திரிக்கை இப்படி கொடுத்தோடனே அப்புறம் கரியா சைவமா சைவம் நம்ம ஊர் கறி போட்ட தாங்கமான்றுவேன் உடனே அவன் சொல்லுவேன் கண்டிப்பா வந்துடுறேன் 9 வரைக்கும் அங்க இருப்பேன் ஆனா போக மாட்டேன் யாராரு கறி போடுறாங்களோ அங்கதான் போவேன் அவன் விசேஷமா அவன் சாம்பார்ல சொன்னேன் நீங்க மதுரை பாண்டி கோயில சோன கடை வெட்டுறேன் அங்கே போனோம்னா ஒரு ஆப்ப போட்டு எப்படின்னு இருக்கு காதுகுத்த கெடுத்து போடலாம் அங்கே கிளம்பிடுறாங்க ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு அதுக்கு தான் ஒரு பெரிய கவிஞர் முருகனுக்கு தெரியும் அவருக்கு பெரியப்பா வேணும் கமுதி அருகாமல் ஆறகுடி மண்ணின் மைந்தன் பாரதி கணேசன் எழுதினார் ஒரு பாடம் இந்த குடியாரன் நிலைமையை பார்த்து குடியாரன் திருந்தணும் எழுதினார் ஆனா இவ்வளவு தூரத்துக்கு எழுதி ஞானமா கேசட்டு போட்டாரு இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா போய் அஷ்டந்தா இருந்தவர் ஆனா அவர் கட்டிங்க போடாம எந்த பாட்டையும் எழுத மாட்டேன் பகவானே ரஜன் ஏனா மந்தும் பழக்கம் ஏனா முன்னே குடி பழக்கம் ஏனா உடம்பு கட்டு குடலு வேகுமே வாச மனைவி உள்ள திரும்பி வாடும் வாச மனைவி உள்ள திரும்பி வாடுமே ஏன்னா மதம் பழக்கம் ஏன்னா முன்னே குடி பழக்கம் ஏன்னா உடம்பு உலகத்தில் குரல் வேகமே வாச மனைவி உள்ள திரும்பி வாடும் வாச மனைவி உள்ள திரும்பி வாடுமே உடம்பு குரல் வேகும் ஆசை மனைவி உள்ள தெரிவில் வாடுமே
வாடுமே இந்த பாட்டை கேட்டு மாறாந்தல நாடகம் பார்க்கிற என் தமிழ் உறவுகள் அம்பட்டு பேருந்து இருந்தவனா இந்த பாட்டை நான் படிச்சதுக்காக ஒரு ரெண்டு பேர் இருந்தனாலும் அந்த முனியை அருள் பெற்றதாக அர்த்தம் ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த வரை குறுக்க குறுக்க ஓடுறேன் ஓட்ட பந்தயத்தை மட்டும்